நானும் பாத்துட்டு இருக்கேன், ஊறுகாய் முறுக்கு மட்டும் தின்னு இருக்கேன். மெதுவா சாப்பிட்டு ரெண்டு குரூப்புக்கு பனிஷ்மெண்டாமா? தோல்வி அடைஞ்சா ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் தான் ஃபில் பண்ணனும். அவுட் போங்க போங்க போங்க. முறுக்கு செமையா இருக்கும். அதே மாதிரி லெமன் சாதத்து கூட சட்னி, தேங்காய் சட்னி கலந்து சாப்பிட்டா செமையா இருக்கும். எப்பவுமே நம்மளுடைய ஸ்பெஷல் ஊறுகாய், அதுவும் செமையா இருக்கும். இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணு டீமுக்கும் யாருக்கு எந்த ரைஸ் வேணும் அப்படிங்கறது நிறைய போட்டி இருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, சீட்டு குளிக்க வச்சிருக்கோம். யார் சூஸ் பண்றாங்களோ அந்த ஃபுட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். தாத்தாவுக்கும் பேத்திக்கும் கொடுத்துடலாம். என்ன சாதம்? தயிர் சாதம் வேணுமா? வந்து உனக்கு புளி சாதம் வேணுமா? இவருக்கு ஆக்சுவலா லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும், தயிர் சாதம் பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு என்ன தாங்க வேணும்? லெமன் சாதம் தான் ஆல்ரெடி எடுக்கலாம்னு நினைச்சேன். மீதி இருக்க எடுங்க. என்ன வேணும் நாங்களே குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து புளி சாதம் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு பிடிச்ச தயிர் சாதம், பட் இவங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்காது. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்பாவுக்கு பிடிக்கும், கனிக்கு வந்து தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், பட் அதுவும் சாப்பிடுவா. ஓகே ஓகே, சேலஞ்சுக்குள்ள போறோம். இன்னைக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வின்னர் மீதி இருக்கு ரெண்டு பேருமே வந்து ரூசர் தான். அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே, சேலஞ்சுக்குள்ள போலாம். இன்னைக்கு 3 2 1 ஸ்டார்ட். மேடம் தயிர் சாதம் திங்க மாட்டாங்க, இத வச்சு நீங்க மாட்டினாங்க. சாதம் புடிச்ச புளி சாதம் போட்டுக்கலாம். புளி சாதம் ரொம்ப ரொம்ப எங்க அத்தைக்கு பிடிக்கும். மூணு வேளையும் இதே சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட்டுருவாங்க. தயிர் சாப்பாடு வாசம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற கண்ணை பறிக்குது அந்த மாதுளை பழம். சட்டிக்கும் லெமன் சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தயிருக்கு ஊருக்காவுக்கும் செம்மையா இருக்கு. நான் இன்னைக்குதான் சாப்பிடுறேன். தயிர் உங்களுக்கு பிடிக்காததா? சாப்பிடுறீங்க? புரோட்டீன் வந்துட்டா இதெல்லாம் சாப்பிடுவோம். நானும் பாத்துட்டு இருக்கேன், ஊறுகாய் முறுக்கு மட்டும் தின்னு இருக்கேன். நீங்க ரெண்டு குரூப்புக்கு பனிஷ்மெண்டாமா? தோல்வி அடைஞ்சா என்னங்க? ஏன் மெதுவா சாப்பிட்டு இருக்கீங்க? என்ன சாப்பிடுங்க. போட்டியில வேகமும் சாப்பிடாம மெதுவாக.
இங்கேயும் சாப்பாடு இருக்கு, அங்கேயும் சாப்பாடு இருக்கு. சோ ரெண்டு டீமுமே தோத்துட்டாங்க. சோ பனிஷ் பண்ண போறோம். உங்க வாய ரெண்டு பேரும் செக் பண்ணணும். நீங்க ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன கொடுத்தாலும் வேகமா சாப்பிடுறாங்க. வயித்துல பானங்களும் வச்சிருக்கீங்களா? அது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செமையாக இருந்தது. இங்கே இருக்க போகிறதே வந்துட்டு அட்ராக்டிவாக இருந்தது. எல்லோ கலரில் ஒரு ஃபுட்டு, இது ப்ரௌன் கலரில், இது ஒயிட் கலரில், செமையாக இருந்தது. மூணு ஃபுட்டுமே எல்லாத்துக்குமே ஃபேவரட் தான். பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சாச்சு. பனிஷ்மெண்ட் என்னட்டு ஹெவியாக யோசிச்சுட்டு பிளான் பண்ணி வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. ஹேண்ட் வாஷ் பண்ணி வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. புளி சாதமும் இறங்காது, டக்கு இறங்காது. ட்ரை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் தயிர் சாதம் ரெகுலரா சாப்பிட்டு சாப்பிட முடிச்சாச்சு. பட் அது கொஞ்சம் சிரமம் தான். தயிர் சாதம் ஏன்னா தயிரோட கலந்து நல்லா ஈரப்பதமா இருக்கும். அது மாதுளம்பழம் வேற போட்டிருந்தாங்க, நல்லா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா அவங்களும் ஈஸியா சாப்பிட்டாங்க. இங்க புளி சாதத்துக்கு சைடிஸ் குழம்பு ஏதாவது தக்காளி தொக்கு வச்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, நானும் சுபியும் தான் வின் பண்ணோம். இது நாலு பேருக்குமே பனிஷ்மெண்ட் தான். ஆனா இருந்தாலுமே வந்து தாத்தா பண்ண முடியாதுங்கிறதுக்காக சுபிஷா மேடம் என்ன பண்றாங்க? ஆமா, பாப்பாவும் பனிஷ்மெண்ட் கலந்துக்கிறாங்க தாத்தாவை காப்பாத்துறதுக்காக. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க ரெண்டு பவுல்ல கலர் கலரா பால் இருக்கு, பக்கத்துல ஸ்பூன் இருக்கு. அந்த ஸ்பூன்ல அங்க இருக்க டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் டேபிள், அங்க இருந்து நீங்க அந்த ஸ்பூன்ல வந்து பாலை வச்சு இங்க கொண்டு வந்து இங்க கனாய் டம்ளர் இருக்கு பாருங்க. இது ஒரு டீமுக்கு, இது ஒரு டீமுக்கு சேம். இதே மாதிரி ஒரு கலர் மாத்தி ஒரு கலர் வந்துட்டு நீங்க வந்து பாலை வந்து இதை போடணும். எந்த டீம் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்து நாலு பாலையும் போடுறீங்களோ அவங்க வின்னர். இதுதான் கேம். ஒவ்வொரு டீமுக்கும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் அங்கே இருக்கு, ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்கு. அங்கே இருக்க கலர் பால் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டம்ளர்லையும் போடணுங்க. ஒரு டம்ளர் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த டம்ளருக்கு நீங்கள் போகணும். ஆமாம், ஓகேவா? ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் தான் ஃபில் பண்ணனும். அவுட். பாங்க பாங்க பாங்க. ஆ, ஒரு டம்ளர் தான் ஃபில் பண்ணனும். ஒரு டம்ளர் தான் ஃபில் பண்ணனும். ஒரு டம்ளர் தான் ஃபில் பண்ணனும் ஃபர்ஸ்ட். ஆ, கிளியர். பாங்க 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 பாங்க. நீங்க அடுத்து நான் பாத்து எடுத்துக்கறேன். நான் கொடுத்துக்கறேன். போங்க. நீங்க அதுல இருக்கீங்க. அது விட்டுருங்க. அந்த பால் கீழ வந்து பால் விட்டுருங்க. நீங்க ஒரு டம்ளர் தான் ஃபில் பண்ணனும். இல்ல, அவங்க தான் கொண்டு வரணும். ஆ, போங்க போங்க. வந்துருச்சு. விழுந்துருச்சு விழுந்துருச்சு, கனிக்கு விழுந்துருச்சு. ஆ, ஓகே. கனி டீம் வந்து ஒரு இது முடிச்சிட்டாங்க. விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பரா குட்டி. கமான் கமான்ரா கமான்ரா. மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து வரணும், அங்கிருந்து வரணும், அங்கிருந்து வரணும். கிட்ட வரக்கூடாது. அங்க வந்து ஆரஞ்சு வரணும், ஆரஞ்சு வரணும். அங்கிருந்து வாங்க, அங்கிருந்து வாங்க. வாங்க, இதோ வாங்க. ஆ, குட்டீஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். முழுந்து மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. நவர் 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 தாங்க, நவருங்க. வின்னர். ஆ, குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபில் பண்ணிட்டாங்க, செமையா பண்ணிட்டாங்க. சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க? தடுமாறிட்டு இருக்கீங்க. நாங்க பலூன் வந்து கரெக்டா தான் எடுத்த அந்த பாலு, அது என்னன்னா பாதியிலே விழுந்துருது, இல்லைன்னா அத்து கொண்டு வரும்போது அது விழுந்தது. கார் மாறி மாறி வந்ததுன்னு போயிட்டு போயிட்டு வர வேண்டியது ஆயிடுச்சு. அதனால மிஸ் பண்ணிட்டோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் மட்டும் அங்கதான் போட்டிருக்காங்க. கரெக்டா, கிரீனு பிங்க், கிரீனு பிங்க். கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒருத்தர் போயிடுறாங்க.
அது மாறி மாறி விழுந்துருது, எந்த கலர் விழுந்தது அப்படின்னு தெரியாதனால பாத்து பாத்து வர வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க சேலஞ்ச் எப்படி இருந்ததுன்னு எங்க பனிஷ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை பை. பை பை. அது ஓகேவா? ஓகே. ஆ, இது சொல்லவே இல்லை. ஆ ஓகே ஓகே, அதான் தானே. ஓகேவா? ஆ ரெடியா? நாலு பேர் ரெடியா இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. ஸ்கூம் சொல்லு. ஸ்கூம் ட்ரை பண்ணுங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஸ்கூம் சொல்லணும். அங்கேயும் சோளா. இவ்வளவு சாப்பிட்டு உங்களுக்கு பத்திரியா? எஸ், கொஞ்சம் குறைக்கி சாப்பிட்டுக்கலாம். அது டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்குங்கிறதுக்காக மாத்தி சாப்பிடறோம். மீதி என்ன சாப்பாடா ஃபுல்லா அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவரும் சோளா சாப்பிடறாரு. ஊருக்கு அங்க இருக்கு ஊருகா. சாப்பாடு யாரும் வேஸ்ட் பண்ண கிடையாது. நீங்க மேடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க நீங்க? சோளா சாப்பிடுறேன். தயிர் சாதம் பத்திரியா? பத்தல. நீ ஏன் இங்க வந்து ரெண்டு டேபிள் வந்துட்ட? எடுக்கூடாதான் இங்க இருந்தா இங்க நிக்க கூடாது. அங்க போயிட்டு நிக்காம கொண்டு வந்துகிட்டே இருக்கணுமா? பேசிட்டே இருக்கா?